தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே எண்ணத்தோடு தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி ஒன்றாகணும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரே குறிக்கோளோடையும் எண்ணத்தோடையும் தான் இருக்காங்க. அதை தான் எல்லாரும் வெளிப்படுத்தணும். அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நீங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தொடர்ந்து வழக்குகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்துறது சம்பந்தமா தான் நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இருந்தப்போ நடத்தின பொதுக்குழுவை பத்தின வழக்கு அது. ஆனால் என்னுடையது ஆரம்ப காலத்திலே போடப்பட்டது. அது 26ஆம் தேதி விசாரணைக்கு வரும். இந்த கோவையில் பேருந்தில் பயணச்சீட்டு எடுத்து பயணம் செய்த ஒரு சூதாட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அமைச்சர்கள் அப்படிங்கும்போது கூட்டு பொறுப்பு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவங்க அமைச்சர்களாக வர்றாங்க. ஒரு சாதாரண ஒரு பெண் சொல்வதற்காக வந்து அவங்க வந்து அவங்க மேல வழக்கு பதியறது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது. மழைநீர் இது வந்து ஆகஸ்டுக்குள்ளேயே முடிச்சிருக்கணுங்கிறது என்னுடைய யதார்த்தமான கருத்து. காரணம் என்னன்னா மழை வந்து இப்போ முன்கூட்டியே பொழிய ஆரம்பிக்குது. அதனால் வந்து சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே மலையில் எல்லாமே இந்த அரசாங்கம் வந்த பிறகு பார்த்த நிகழ்ச்சி தான் அதெல்லாம். அதனால் முன்கூட்டி செஞ்சுருக்கணும். இப்போ அவங்க சொன்ன கணக்கில் அது முடியுமாங்கிறது எனக்கு சரியாக படலை. ஏன்னா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பகலில் வந்து வேலை நடக்குது, இரவுலையும் வேலை நடந்தால் தான் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறதுனால அதை பத்தி நான் சொல்றது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே பிரிச்சு பார்க்கல. எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இருந்து பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால யாரையுமே நான் பிரிச்சு பார்க்கறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கறத நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன்.